நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து ஏஐயை வச்சு எப்படி வந்து ரெசியூமை பில்ட் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக எக்ஸலில் ஃபார்முலா போடுறத வந்து எப்படி வந்து இந்த ஏஐ மூலிமா வச்சு டெவலப் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் கோடிங்ஸில் வந்து ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் கேட்டு அதுக்கிட்ட வந்து தெரிஞ்சு இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம வந்து டெவலப் பண்ணிட்டே வரோம். ஈவன் நிறைய ஐடி கம்பெனிஸும் வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு டெவலப் பண்ணிட்டு வராங்க. இதுதான் இவ்வளோ நாளாக இருந்த ஒரு நியூஸ். ஆனால் ஏஐ வச்சு அதர் சைடில், அதாவது வந்து ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு ஸ்க்ரோல் வித் மீ சேனல். நீங்கள் என்ன ஸ்க்ரோல் வித் மீ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ அதாவது ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, அக்கோஸ்டிக் சைடு சேனல் அட்டாக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தான் நினைக்கிறேன், பட் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது என்ன அட்டாக் அப்படின்னு வந்து புது விதமாக வந்து ஒரு அட்டாக் இது, இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஈவன் வந்து இதை டெஸ்ட் பண்ணி இதை வந்து சக்ஸஸாக நடக்குதா, அதாவது வந்து ஹேக்கர்ஸ் வந்து இந்த மாதிரியும் பண்ணுறாங்களா அப்படின்றதையும் சில எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து இதை டெஸ்ட் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணவும் பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது என்ன அட்டாக் அப்படின்னு தான் பார்க்குறீங்க. அதாவது நம்ம பாஸ்வேர்டை வந்து யாராச்சும் இருக்கும் போது டைப் பண்ணால் அதை பார்த்துருவாங்களோ, இல்லை வந்து பாஸ்வேர்ட்ஸ் வந்து எங்கேயாச்சும் எழுதி வச்சா பார்த்துருவாங்களோ, அந்த மாதிரி பயம்லாம் உங்களுக்கு இருக்கும். இது வந்து எல்லாத்துக்குமே அப்ளிகபிள். லைக் வந்து நீங்கள் வந்து பேங்கிங் போகும்போது நெட் பேங்கிங் பாஸ்வேர்ட் போடுறதா இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் லேப்டாப்புக்கு பாஸ்வேர்ட் போடுறதா இருந்தாலும் சரி, எந்த பாஸ்வேர்டாக இருந்தாலும் இந்த ஒரு பயம் இருக்கும். ஸோ தட் நம்ம வந்து யாரும் இல்லாத போது டைப் பண்ணுறது, இல்லை வந்து எதனா டக்கு டக்குன்னு டைப் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணும். ஆனால் இப்போ இந்த ஏஐ வச்சு எப்படி அட்வான்ஸாக உங்கள் பாஸ்வேர்டை ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கீபோர்டில் இருக்கிற அந்த சவுண்ட் வரத்தில் நீங்கள் பாஸ்வேர்ட் டைப் பண்ணும்போது, இப்போ நீங்கள் PAR அப்படி இப்படின்னு டைப் பண்ணுறீங்க, ஸோ அந்த கீ ஸ்ட்ரோக்கை வச்சு அந்த சவுண்டு கீ ஸ்ட்ரோக் சவுண்டை வச்சு ரெக்கார்ட் பண்ணி அந்த ஏஐ கிட்ட சொன்னால் அந்த ஏஐ வந்து என்ன பாஸ்வேர்டு அப்படின்றத உங்களுக்கு அப்படியே சொல்லுது. சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இதை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி வந்து பார்க்குறாங்க. அதாவது வந்து 16-inch மேக் புக் ப்ரோ வந்து யூஸ் பண்ணி ஒரு ரெக்கார்டிங் அந்த மேக் லேப்டாப்லேயே வந்து எனேபிள் பண்ணிக்கிறாங்க ரெக்கார்டிங். அதுக்கப்புறம் அதுலேருந்து 17 centimeter அவேல வந்து 13 mini ஐஃபோனை வச்சு வந்து ரெக்கார்டிங்கும் பண்ணுறாங்க. அந்த ரூமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து சைலண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த லேப்டாப்பில் இப்போ பாஸ்வேர்டை என்டர் பண்ணுறாங்க. ஸோ இந்த லேப்டாப்பில் ரெக்கார்ட் பண்ண சவுண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா, அது வந்து 95%, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐஃபோனில் ரெக்கார்ட் பண்ணாங்களா அதில் 93% அக்யூரேட்டாக உங்கள் பாஸ்வேர்டை சொல்லுது அப்படின்றத அந்த ஏலேருந்து கண்டுபிடிச்சி இதை வந்து எக்ஸ்பிரிமெண்ட், அதாவது ஐ எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது கண்ணால் நம்ம பார்த்து அதை வந்து உண்மை அப்படின்றத நம்ம வந்து ப்ரூவ் பண்ணுறது தான் ஐ எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து எப்படி எப்படிலாம் சேஃபாக இருந்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதுக்கும் ஒரு சில டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் பாஸ்வேர்ட் டைப் பண்ணும்போது ஏதாவது மெமரிங் பண்ணிகிட்டே பண்ணலாம். ஸோ தட் அந்த சவுண்டும் இந்த சவுண்டும் உங்களுக்கு கிளாஷ் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாஸ்வேர்ட் டைப் பண்ணும்போது அது கிட்ட வந்து ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் சவுண்டு, ஸோ இந்த மாதிரி வந்து கன்ஃபியூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க. என்னடா இது பாஸ்வேர்ட் டைப் பண்ணால் யாரும் இல்லாத போது தான் டைப் பண்ணணும்னு பார்ப்போம், இப்போ வந்து என்னென்னா எதனா ஒரு பாட்டை ப்ளே பண்ணிவிட்டு போடணுமா அப்படின்லாம் வந்து கேட்குறீங்க. இல்லை எனக்கு புரியுது, பட் ஆனால் வந்து இந்த மாதிரிலாமும் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து காக தான் இந்த வீடியோ வந்து நான் அவேர்னஸ்க்கு வந்து க்ரியேட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவை நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயமே இருக்குது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு நிறைய பேர் வந்து இதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன ஸ்க்ரோல் வித் மீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.